மௌனகுரு மற்றும் மகாமுனி அப்படிங்கிற தரமான படங்களை கொடுத்த இயக்குனர் சாந்தகுமாரின் அடுத்த படைப்பான ரசவாதி படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் தானியா சுஜித் சங்கர் ரேஷ்மா வெங்கடேஷ் இவங்களும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ரிவியூவை இந்த பார்க்கலாம் வீடியோ நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த படத்தில் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா கொடைக்கானலர் சித்த மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாந்தமான ஒரு மனிதரா இருக்காரு அது மட்டும் இல்லாம மரத்து கூட பறவைகள் கூட பேசுற அளவுக்கு ஒரு நேச்சர்

ஆசாவாதி படத்தோட புல் ஸ்டோரி இந்த படத்துல ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பண்ணிருக்காங்க ஹீரோ அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி சாஃப்டான கேரக்டர் பண்ணது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இவர் இப்படி பாக்குறோம் இந்த மாதிரி கேரக்டர் கூட இவருக்கு சூட் ஆகுது ரொம்பவே நல்லா தான் பண்ணிருக்காரு இவர் சாஃப்ட் மோட்ல இருந்து டக்குனு ஆங்கிரி மோட்க்கு போற அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூட ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு ஹீரோயின் டானியா அண்ட் ரேஷ்மா வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்பவே நல்லா தான் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல இந்த படத்துல எல்லாரும் ஓவர்டேக் பண்ணி பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லன் சுஜித் சங்கர் தான் இவர் ஸ்கிரீன்ல வரும்போது எல்லாம் அடுத்து என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பு உண்டாகுது அந்த அளவுக்கு இந்த சைக்கோபாத் இன்ஸ்பெக்டர் ரோல பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருக்காரு இவர் ஏன் இப்படி சைகோபாத்தா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு அது கூட அக்செப்டபுளா தான் இருந்துச்சு அந்த வகையில இயக்குனர் சாந்தகுமார் பாத்தீங்கன்னா இந்த வில்லன் ரோல ரொம்பவே பெஸ்டா ரைட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும் சினிமாடகிராஃபர் சரவணன் இளவரசு பத்தி சொன்னோம்னா இந்த படம் கொடைக்கான பேக்ரவுண்ட்ல நடக்கிறதுனால எல்லா ஃபிலிம்ஸும் பார்க்கறது கிரீனிஸ்டோனோட கண்ணுக்கு குளிர்ச்சியா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல மியூசிக் பத்தி சொல்லணும்னா தமன் பண்ணிருக்காரு படத்துல சாங்ஸ் ரெண்டே ரெண்டு தான் அது கூட டீசென்டா நல்லா தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்திருக்காரு தமன் எனக்கு தெரிஞ்சு தமன் கிட்ட ஒரு நல்ல பிஜிஎம் ஸ்கோர் வாங்குறது ஒரு சில டேரக்டர்ஸ் தான் அதுல சாந்தகுமார் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா மகாமுனில பாத்தீங்கன்னா தமன் பெஸ்டான ஒரு பிஜிஎம் பண்ணி கொடுத்திருப்பாரு இந்த ரசவாதி படத்திலையும் இவரோட பிஜிஎம் பெரிய பிளஸ் தான் சொல்லணும் சாந்தகுமார் இயக்குன இதுக்கு முன்னாடி வந்து இரண்டு படங்களிலும் டைலாக்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதுலயும் மகாமுல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பான டைலாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்திலும் மீனிங் ஃபுல்லான டைலாக்ஸ் நிறையவே இருக்கு ஒரு சில பொலிட்டிகல் டயலாக்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம சிந்திக்கிற மாதிரி ரொம்பவே நல்ல ஒர்க் ஆயிருக்கு அந்த வகையில டைலாக்ஸ் பார்த்தா சாந்தகுமாரோட ட்ரேட்மார்க் ஸ்டைல் இதுலயும் இருக்கு இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்கிரீன் பே தாங்க ஆக்சுவலி சாந்தகுமாரோட படங்கள்ல ஸ்கிரீன் பே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா தான் போகும் பட் அந்த அளவுக்கு போர் அடிக்காது பேச லாக் எதுவும் இருக்காது இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு பட் ப்ரீவியஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்பவே ஸ்லோ தான் ஸ்டோரி கூட இதுக்கு முந்தைய படங்கள் மாதிரி ஸ்ட்ராங்கா எதுவும் இல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஹீரோ வில்லன் கான்ஃபிளிக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸ்பெஷலான கண்டென்ட் எதுவுமே இல்ல ஒரு நார்மலான படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அதுலயும் ஹீரோக்கும் வில்லனுக்கும் லாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறதுக்கு ஒரு ஃபிளாஷ் பேக் வச்சிருந்தாங்க அது பாத்தீங்கன்னா பெருசா ஒத்துக்கிற மாதிரி இல்ல அதுலயும் அந்த ரீசன் வந்து அவங்க ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்ணவே இல்ல அதனாலயே ஹீரோவும் வில்லனும் ஒவ்வொரு தடவை ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது பெருசா இந்த இம்பாக்டும் கிரியேட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி மௌனகுரு அண்ட் மகாமுனியை டோட்டலா மறந்துடுங்க ஏன்னா அந்த படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க அதை தள்ளி வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் ஸ்லோவா போனாலும் ஒரு டீசென்டான த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீலர் கொடுக்கும் அந்த இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ரசவாதி இயக்குனர் சாந்தகுமாரோட முந்தைய படங்கள் மாதிரி இல்லாம ஒரு நார்மலான படமா தான் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான் சொல்லுவேன் சோ எத்தனை பேர் இந்த படத்தை தேர்டல பாக்க போறீங்க இல்ல ஓடிடி வெயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அந்த ரிவியூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ